இது எஃப்னா தமிழ் டிவியின் ஊடாக இலங்கையின் இன்றைய மதிய நேர செய்திகள். அமெரிக்க டாலர் ஒன்றின் விலை 15 ரூபாவினால் குறைவடைந்தது. அமெரிக்க டாலர் ஒன்றின் விலை 15 ரூபாவினால் இன்று குறைவடைந்திருப்பதாகவும், அமெரிக்க டாலர் ஒன்றின் விற்பனை விலை 365 ரூபாவாகும் இலங்கையின் முன்னணி வங்கிகள் பல இன்று அறிவித்திருக்கின்றன. டாலரின் விற்பனை விலை 380 ரூபாவாக இருந்தமை குறிப்பிடத்தக்கது. பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே இன்றைய தினம் தமது கடமைகளை பொறுப்பேற்றுக் கொண்டார். பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே இன்று தனது கடமைகளை பொறுப்பேற்றுக் கொண்டார் என்றும், புதிய பிரதமராக ஜனாதிபதி கோதபாய ராஜபக்ச முன்னிலையில் நேற்றைய தினம் பதவி பிரமாணம் செய்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஐக்கிய நாடுகள் வாயிலில் முள்ளிய வாய்க்கால் கஞ்சி, இன்னமும் தமிழர்கள் நிற்கின்றார்கள். தமிழீழ படுகொலையை தடுக்க தவறிய ஐக்கிய நாடுகள் பொதுமன்றின் வாயிலில் முள்ளிய வாய்க்கால் வாரத்தின் நினைவேந்தல் கஞ்சி பரிமாறப்பட்டது. மே மாதம் 18 தமிழின அழைப்பினை நினைவேந்தம், தமிழீழ தேசிய துக்க நாளினை மையப்படுத்தி நினைவேந்தல் வார நிகழ்வுகள் தமிழர் தாயக பகுதியில் உணர்வுபூர்வமாக தொடங்கியிருக்கின்றது. அமெரிக்கா நியூயார்க்கில் உள்ள ஐக்கிய நாடுகள் சபை வாயில்களில் நாடு கடந்த தமிழீழ அரசாங்கத்தினால் முன்னெடுக்கப்பட்டது. போரை தடுத்து உயிர்களை காப்பாற்ற ஐக்கிய நாடுகள் தவறியது ஐக்கிய நாடுகளின் உள்ளக அறிக்கை தெளிவாக குறிப்பிட்ட நிலையில், இனப்படுகொலைக்கு உள்ளான தமிழர்களுக்கு பரிகார நீதினை பெற்றுக் கொடுக்க வேண்டிய பொறுப்பு ஐக்கிய நாடுகளுக்கு உண்டென்று இந்த நிகழ்வு தொடர்பில் தெரிவிக்கப்படுகின்றது. மஹிந்த ராஜபக்ச தப்பி ஓடிய பின்னர் முதற் தடவையாக ஜனாதிபதியை சந்திக்கும் புதியன பிரமணுவின் பாராளுமன்ற குழு. முன்னாள் பிரதமர் மஹிந்த ராஜபக்சவுக்கும் அவரது அரசாங்கமும் தமது பதவிகளை விட்டு வெளியேறிய சில நாட்களாகிவிட்ட நிலையில், முன்னாள் பிரதமர் மற்றும் பல அமைச்சர்களின் வீடுகளுக்கு தீயிட்டு கொளுத்தப்பட்டன. தற்பொழுது புதிய பிரதமராக ரணில் விக்ரமசிங்கே நியமிக்கப்பட்டு புதிய அமைச்சரவை நியமிப்பதற்கான ஆயத்தங்கள் தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் சிறிலங்கா பொதுஜன பெருமுனவின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் குழு ஒன்று ஜனாதிபதியை இன்றைய தினம் சந்திக்க உள்ளதாகவும், மஹிந்த பிரதமர் பதவியில் வெளியேறிய பின்னர் இந்த சந்திப்பு இடம்பெறுவது இதுவே முதல் தடவை. இந்த சந்திப்பில் சிறிலங்கா பொதுஜன பெருமுனவின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் பிரதமர் ரணிலுக்கு ஆதரவளிப்பது மற்றும் தமது வீடுகள் சொத்துக்கள் தாக்கப்பட்டமை குறித்து முக்கிய ஆராயப்பட இருப்பதாக உள்ளக செய்திகள் தெரிவிக்கின்றன. ரணில் பிரதமர் ஆவதற்கு முன் பொன்சேகாவை 3 தடவையும் சம்பிக்கவை சந்தித்த ஜனாதிபதி. பிரதமர் பதவிக்கு ஆசைப்பட்டு முன்னாள் ஜனாதிபதி வேட்பாளரும் ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினருமான சரத் பொன்சேகா ஜனாதிபதியை 3 தடவைகள் சந்தித்து பேசியுள்ளார். யாரை பிரதமராக நியமிப்பது என்ற தீர்மானத்தை எடுப்பதில் ஜனாதிபதி சிக்கலை எதிர்நோக்கியிருந்த வேளை, அவருக்கு பல்வேறு பரிந்துரைகள் பல தரப்பினராலும் முன்வைக்கப்பட்டன. அந்த வேளையில்தான் சரத் பொன்சேகா ஜனாதிபதியை 3 தடவைகள் சந்தித்ததாகவும், அவ்வாறே அமைச்சர் சம்பிக்க ரணமக்க 1 தடவை சந்தித்ததாகவும் அரசியல் தகவல் தெரிவிக்கின்றது. எனினும் தற்போதைய ஜனாதிபதி கோதபாய ராஜபக்சவின் கீழ் உருவாக்கப்படும் அரசாங்கத்தின் கீழ் இந்த பதவியையும் ஏற்றுக்கொள்வதற்கு தாம் தயாரில்லை என்று கம்பக மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் வேல்டு மார்ஷல் சரத் பொன்சேகா குறிப்பிட்டிருந்தார். அதேவேளை ராஜபக்சர்களை காப்பாற்றி அவர்களுக்கு மன்னிப்பு வழங்க தமது நேரத்தை ஒதுக்குவது என்பது சர்வகட்சி அரசாங்கம் அமைப்பதற்கான நோக்கமாக இருக்கக்கூடாது. அது காலத்தின் தேவை. மாறாக சர்வகட்சி அரசாங்கம் சில முக்கிய விடயங்களில் கவனம் செலுத்தி ஒரு முடிவுக்கு வர வேண்டும் என்று எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர் சம்பிக்க ரணவக்க குறிப்பிட்டிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. அதிகாரங்கள் தொடர்பில் ரணில் கோத்தபாய மோதல் தீவிரமடையலாம். அரசியலமைப்பில் திருத்தம் மேற்கொள்ளவும், நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி உரிமை மாற்றி பாராளுமன்றத்துக்கு அதிகாரத்தை பெற்றுக் கொடுக்கும் அரசியலமைப்பை கொண்டு வருவதிலும் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே கடந்த காலங்களில் உறுதியாக நின்றார். நாட்டில் தற்பொழுது முன்னெடுக்கப்பட்டு வரும் போராட்டங்களிலும் இந்த கோரிக்கை முன்வைக்கப்படுகின்றன. இவ்வாறு நிலையில் அடுத்து வரும் நாட்களில் அதிகாரங்கள் தொடர்பில் ஜனாதிபதிக்கும் பிரதமருக்கும் மோதல் தீவிரமடையலாம் என்று நம்பப்படுகின்றது. முன்னரும் அதிகாரங்கள் தொடர்பில் மைத்திரிக்கும் ரணிலுக்கும் மோதல் எழுந்தது என்று பொதுஜன பெருமூல பெரும்பான்மை பலத்தையும் வழங்கியிருந்தது. ஜனாதிபதி கோதபாய ராஜபக்சவின் கீழ் எந்த ஒரு அமைச்சும் செல்லக்கூடாது என்பது தொடர்பில் ரணில் அவதானமாக இருப்பதாக சொல்லப்படுகின்றது. புதிய அமைச்சரவையில் 15 பேர் சிறுபான்மை கட்சிகளுடன் பேரம் பேச்சு. புதிய பிரதமர் நியமிக்கப்பட்ட கையோடு புதிய அமைச்சரவையும் நியமிக்க முழு முயற்சிகள் முடக்கிவிடப்பட்டுள்ளன.
இன்னும் சில தினங்களில் புதிய அமைச்சரவை நியமிக்கப்படலாம் என்றும் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே தலைமையிலான இடைக்கால அரசாங்கத்தின் அமைச்சர்களின் எண்ணிக்கை 15 பேருடன் மட்டுப்படுத்த ஆலோசிக்கப்பட்டுள்ளது. சிறுபான்மை சமூகங்களைச் சேர்ந்த 4 பேருக்கும் இனங்களைச் சேர்ந்த 4 பேருக்கும் வாய்ப்பு வழங்க இருப்பதுடன் முன்னாள் பிரதமர் மஹிந்த ராஜபக்ச அமைச்சரவையில் வாய்ப்பு கிட்டும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இதில் ஜீவன் தொண்டமான், டக்ளஸ் தேவானந்தா ஆகியோரும் இடம்பெற உள்ளனர். எனினும் ஜனாதிபதி தமது நியாயமான 5 இளவயதினர் நியமிக்க உள்ளதாகவும் உறுதி செய்யப்படவில்லை என்றும் அறிய முடிகின்றது. மக்கள் அனைவருக்கும் மிக அவதானமாக நடந்து கொள்ளுமாறு எமத்துல் உலமா கேட்கின்றது. எரிபொருள் பற்றாக்குறை, அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வு, மின் துண்டிப்பு போன்ற பல்வேறு பிரச்சினைகளால் தங்கள் அன்றாட தேவைகளை கூட நிறைவேற்றிக் கொள்ள முடியாமல் நிர்பந்திக்கப்பட்ட நமது நாட்டு மக்கள் சுமார் 1.5 மாதங்களுக்கு மேலாக ஜனநாயக ரீதியில் பல்வேறு அமைதி போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். இந்த போராட்டங்கள் அனைத்தும் நாட்டில் வினைத்திறன் மிக்க அரசியல் மாற்றம் ஒன்று வர வேண்டும் என்பதற்காகவே. இனமத கட்சி பேதங்களின்றி அனைத்து மக்களும் ஒன்றிணைந்து முன்னெடுத்துச் செல்வது உலகறிந்த உண்மையாகும். இந்த நிலையில் ஜனநாயக ரீதியில் முன்னெடுக்கப்படும் இந்த அமைதியான போராட்டத்துக்கு இந்த ரீதியான முத்திரை கொத்தி அதனை இனக்கலவரமாக திசை திருப்ப பல்வேறு நாசகர சக்திகள் கடும் பிரயத்தனத்தை மேற்கொண்டு வருவதுண்டு. குறிப்பிடத்தக்கது வேதனைக்குரிய விடயமாகும் என்று எமத்துலமா விடுத்துள்ள விசேட அறிக்கையில் சொல்லப்பட்டுள்ளன. ரணிலுக்கு ஆதரவு திரட்டும் கோட்டா, மொட்டு கட்சியுடன் விசேட சந்திப்பு. புதிய பிரதமரின் தலைமையின் கீழ் பொருட்களின் விலைகள் குறைய வாய்ப்பு. புதிய பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே தலைமையின் கீழ் பொருட்களின் விலைகள் குறைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. நாட்டில் தற்பொழுது ஏற்பட்டுள்ள நெருக்கடிக்கு தீர்வு காண்பதற்கு தீவிர நடவடிக்கை புதிய பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே ஏற்கனவே ஆரம்பித்துள்ளார். சீனா, ரஷ்யா, ஜப்பான், அமெரிக்கா போன்ற நாடுகளின் ராஜதந்திர பிரதிநிதிகளுடன் கடந்த சில நாட்களாக பிரதமர் கலந்துரையாடி இருக்கின்றார். இதன்போது கடனாக இன்றி இலங்கைக்கு வழங்கக்கூடிய உதவிகள் தொடர்பாகவும் விரிவாக கலந்துரையாடப்பட்டுள்ளன. இதேவேளை எரிபொருள் எரிவாயு பற்றாக்குறை தொடர்பிலும் புதிய பிரதமர் கலந்துரையாடி இருக்கின்றார். அதற்கமைய விரைவில் பொருட்களின் விலைகளில் மாற்றம் ஒன்றை காண முடியும் என்று நம்பிக்கை வெளியிடப்பட்டுள்ளன. மஹிந்த ராஜபக்சவை நான் மறைத்து வைக்கவில்லை, எனது வீட்டுக்கு வந்து சோதனை செய்யுங்கள் வியாழனேந்திரன். முன்னாள் பிரதமர் மஹிந்த ராஜபக்சவை நான் மறைத்து வைத்திருப்பதாக தென்னிலங்கை அரசியல்வாதிகள் அப்பட்டமான பொய்களை கூறுகின்றனர். அவர்களை 24 மணி நேரமும் எனது வீட்டுக்கு வந்து சோதனை செய்யலாம் என்று முன்னாள் ராஜாங்க அமைச்சர் வியாழனேந்திரன் குறிப்பிட்டுள்ளார். முன்னாள் பிரதமர் உட்பட அரசாங்கத்தில் யாராக இருந்தாலும் ஊழல் செய்தமை நிரூபிக்கப்பட்டால் அவர்களுடன் உறவை உடனே முறித்துக் கொள்வோம் என்று குறிப்பிட்டுள்ளார் வியாழனேந்திரன். ஒரு ஏமாற்று ஜனாதிபதியின் சிறுபிள்ளைத்தனமான முயற்சி புதிய பிரதமர் நியமனம் குறித்து ஹக்கீம். புதிய பிரதமராக ரணில் விக்ரமசிங்கேவை ஜனாதிபதி கோத்தபாய ராஜபக்ச நியமித்துள்ளதை கடுமையாக சாடியுள்ளார் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தலைவர் ஹக்கீம். இது மீண்டும் ஒருமுறை ராஜபக்சர்களை காப்பாற்றுவதற்கான ஏமாற்று ஜனாதிபதியின் சிறுபிள்ளைத்தனமான முயற்சி என்று குறிப்பிட்டுள்ளார் ஹக்கீம். நன்றி.